ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டிஎன்இஏ 2021 கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இந்த வீடியோ. அதாவது 2021க்கான காலேஜஸ்க்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் சூஸ் பண்ணுற காலேஜ்க்கோ இல்லை நீங்கள் எந்த காலேஜில் படிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்களோ அந்த காலேஜ்க்கான என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கை உங்களால் பார்க்க முடியும். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி, இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வச்சு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. அதாவது என்ஐஆர்எஃப் ரேங்கிங் நிறையா இருக்குது, அதனால நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. காலேஜ் செலக்ட் பண்ணுறப்ப என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கையும் ஒரு ஃபேக்டராக வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்பி அக்ரடேஷன்லாம் பார்ப்போம்ல, அது மாதிரி என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கையும் ஒரு ஃபேக்டராக வச்சுக்கோங்க, ஓகேவா? பட் அதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஸோ டெமோ பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 2021 கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் காமிக்கும். பட் அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தா தான் நமக்கு ஒரு கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நான் அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட், அதாவது www.niRFindia.org இருக்கும். அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அஃபீஷியல் வெப்சைட் இப்படி தான் இருக்கும். ரேங்கிங்கில் 2021 டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காலேஜஸோடது கொடுத்துருப்பாங்க. ஃபார்மசி காலேஜ், யூனிவர்சிட்டி, இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், லா, இது மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங்கோட தான் செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்ஜினியரிங் கொடுத்துக்கலாம். இன்ஜினியரிங் கொடுத்துட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய காலேஜஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஐடி மெட்ராஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பே, இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஐஐடி கான்பூர். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஐஐடிஸும் என்ஐடிஸும் நிறையா இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான காலேஜை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சென்னையில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டியோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அது பார்க்குறதுக்காக நான் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போகணும், பிகாஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரேங்கில் இல்லை. ஸோ அதனால் ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 18th பிளேஸில், ஸோ 18th பிளேஸில் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி 18th பிளேஸில் இருக்குது. இப்போ நமக்கு தேவையான காலேஜை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சர்ச் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு நான் ஃபஸ்ட்டு சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ அந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் பார்க்குறேன். ஸோ நான் சோனான் டைப் பண்ணால் கீழே சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு வருது. இது தமிழ்நாட்டில் சேலமில் இருக்குது. ரேங்க் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 192 இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம குமரகுரு காலேஜ்க்கு பார்க்கலாம். ஸோ கேயூ அப்படின்னு போட்டாலே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம குமரகுரு காலேஜ்க்கு பார்க்கலாம். ஸோ கேயூன்னு போட்டு நான் கீழே பார்த்தாலே எனக்கு வந்துச்சு. ஸோ கீழே போய் பார்த்தாலே குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் தமிழ்நாடுன்னு வந்துச்சு. ஸோ குமரகுரு காலேஜோட ரேங்க்கு 90. அடுத்தது என்ன காலேஜ்க்கு பார்க்கலாம் அப்படின்னா ஐஐஎஃப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. யார் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்றத கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐஐஎஃப்பிடி இந்த காலேஜ் தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 81. ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன காலேஜ்க்கு பார்க்கணுமோ அந்த காலேஜை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் உங்களோட காலேஜ் ஓட என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கை செக் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா காலேஜ்க்கும் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. யார் யாரெல்லாம் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்க்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்கும். ஸோ எல்லா காலேஜ்க்கும் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்காது, சில காலேஜுக்கு தான் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செஷனில் யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக்கும் போட்டுருங்க. Thank you so much.